டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். இது ஒரு வேல்யூபிள் கோர்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பிகாம்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க பிகாம். இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் அண்டு அக்கௌண்டட் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தாங்க. இந்த கோர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வேர்ல்டில் வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது, அதில் வந்து மேனேஜர் ஒர்க் பார்க்குறது தான் இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி படித்தவங்களோட ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனியில் இருக்க அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்க ஹெட்டோட கால்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்மளோட ஒர்க் இருக்குங்க. ஒரு கம்பெனின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த கம்பெனியோட டைரக்டர் இருப்பாங்க, இவங்களோட கெஸ்ட்டு, அவங்க ஃபைல்ஸு, அவங்களோட ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் கேர் பண்ணி அதோட அதுக்கு வந்து சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க நம்மளோட ஒர்க் இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜிங் ஒர்க்காக தான் இருக்கும் இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி வந்து. ஸோ இந்த வேர்ல்டுக்கு இப்போ வந்து நல்ல ஸ்கோப் இருக்க கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் டுவெல்த்தில் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் எது வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி வந்து பெஸ்ட்டு குரூப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் வந்து மினிமம் 45% மேலே எடுத்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து இதோட டியூரேஷன் பார்க்கலாம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இது வந்து எப்பயும் போல் 1 இயருக்கு 2 செமஸ்டர்ஸ் இருக்கும், 3 இயர்ஸ்க்கு 6 செமஸ்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட அட்மிஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்மிஷன் தாங்க. நம்ம இந்த பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி சூஸ் பண்ணோன்னா நமக்கு பேசிக்காகவே கார்ப்பரேட் பற்றின நாலேஜ் இருக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப்டாக இருக்கணும், நம்ம வந்து ஸ்பீச் வந்து நல்லா பண்ணுற மாதிரி இருக்கணும், டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதாவது ஏதாவது கம்பெனியில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது வந்து எப்படி ஹெட்டுக்கு தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற நாலேஜ்லாம் நமக்கு அதிகமாக இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுருக்கணுங்க. டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம்னு நினைக்கிறவங்க அதுவும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த குரூப் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட இந்த கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்போட சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல், கார்ப்பரேட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஜெனரல் கமர்ஷியல் லா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் லா, கம்பெனி லா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், கார்ப்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் இதுதாங்க உங்களோட 3 இயர்ஸ் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட கெரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இது முடிச்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஷியல் அனலைஸ்டு, கம்பெனி செக்ரட்டரி, லோன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ், லீகல் அட்வைசர், ஆடிட்டர், ரயில்வேஸ், அக்கௌண்ட், ஹச்ஆர் மேனேஜர், பேங்கிங் செக்டார்ஸ், காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்க்கு போகலாம். இல்லை நான் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் முடிச்சுட்டு எம்காம், எம்காம் சிஎஸ், எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ, சிஏ, ஏசிஎஸ், எல்எல்பி இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸும் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.